சவுதி அரேபியாவில் சிறப்பு பாதுகாப்பு படைகளின் 255 பெண் காவலர்களின் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் பொது பாதுகாப்பு இயக்குனர் லெப்டினன்ட் ஜெனரல் முகம்மது அல் பஸ்ஸாமி கலந்து கொண்டு பட்டங்களை வழங்கி சிறப்பித்தார். பட்டம் பெற்றவர்கள் சவுதி அரேபிய பாதுகாப்பு, ஹஜ் மற்றும் உம்ரா பாதுகாப்பு ஆகியவற்றில் நிபுணத்துவம் பெற்ற ஆயுதப்படைகளின் மகளிர் பயிற்சி நிறுவனத்தில் பயிற்சி பெற்று பட்டம் பெற்ற 4வது தொகுதியைச் சேர்ந்த பெண் பணியாளர்கள் ஆவர். மேலும் அவர்கள் இராஜதந்திர பாதுகாப்புக்கான சிறப்பு படைகள், ஹஜ் மற்றும் உம்ரா பாதுகாப்பு படைகளில் பணியமர்த்தப்படுவார்கள் என பாதுகாப்பு இயக்குனர் தெரிவித்தார். சவுதி தலைநகர் ரியாத்தில் உள்ள மன்னர் அப்துல்லா சிறப்பு குழந்தைகள் மருத்துவமனையில் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகளை பிரிப்பதற்கான அறுவை சிகிச்சை தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. டாக்டர் அப்துல்லா அல் ரபி தலைமையிலான மருத்துவ குழு மற்றும் அறுவை சிகிச்சை குழு இதனை மேற்கொண்டு வருகிறது. 2 புனித மசூதிகளின் பாதுகாவலர் மன்னர் சல்மான் மற்றும் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் ஆகியோரின் உத்தரவை அமல்படுத்தும் வகையில் இந்த அறுவை சிகிச்சை நடைபெறுவதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அறுவை சிகிச்சை சுமார் 11 மணி நேரம் நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சவுதி இந்திய துணை தூதரகம் ஜித்தா நடத்தும் இந்திய தூதரக சேவைகள் நாளை அல் பாஹா பகுதியில் நடைபெறுகிறது. கிங் அப்துல் அசீஸ் ரோட், வக்தான், அல் பாஹாவில் உள்ள அல்பலா ஹோட்டலில் வைத்து நடைபெறவுள்ளது. நாளை நடைபெறும் முகாமில் பாஸ்போர்ட் புதுப்பித்தல் மற்றும் அட்டஸ்டேஷன் சேவைகள் நடைபெறும் என இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் இன்றைய மதிப்பு சற்றே சரிந்து காணப்படுகிறது. சவுதி அரேபியாவின் இன்றைய தங்கம் விலையில் எந்த மாற்றமும் இல்லை, நேற்றைய விலை தொடர்கிறது.